ஜெயலலிதா மட்டுமே என் தலைவர், நான் நேரடி அரசியலுக்கு வரமாட்டேன் என மதுரையில் ஆர் எம் ஆர் பாசறையின் தலைவர் ராமமோகன் ராவ் தெரிவித்துள்ளார். ஆர் எம் ஆர் பாசறை என்பது ஒரு சமுதாய இயக்கமாக தான் இந்த சமுதாய இயக்கம் நம்ம பல இடங்களுக்கு போகும்போது இதுவரைக்கும் எந்த விதமான அரசாங்கத்திலையுமே அரசியல் எந்த பிராதிநித்தியம் இல்லாத வகைகள் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 50% இருக்கின்றார்கள். சின்ன சின்ன சமுதாயங்கள், 3 லட்சம் இருக்கிற சமுதாயம், 5 லட்சம் இருக்கிற சமுதாயம், 10 லட்சம் இருக்கிற சமுதாயம், இவங்களுக்கு இதுவரைக்கும் சுதந்திரம் வந்ததுலேருந்து, இண்டிபெண்டன்ஸ் வந்ததுலேருந்து எங்களுக்கு எந்த விதமான அரசியல், ஒரு எம்எல்ஏவோ, ஒரு ஒன்றிய செயலாளரோ, ஒரு மாவட்ட பஞ்சாயத்து தலைவரோ, இந்த மாதிரி எந்த பதவிகளும் கிடைக்கின்றது நிறைய பேர் எனக்கு சொல்லிட்டே இருக்கின்றார்கள். அவங்க சொல்லுகளெல்லாம் நான் மனசில் வச்சுட்டு நம்ம சமுதாய இயக்கங்களை தான் நான் கொண்டு வந்துட்டே இருக்கின்றேன். உங்களுக்கு உரிய நேரத்தில் என்ன பண்ணணும்னு அறிவுரைகள் சொல்லுவேன் மட்டும்தான் இப்போதைக்கு நான் சொல்லிட்டே இருக்கின்றேன். என்னுடைய அரசியல் பயணம் பற்றி எனக்கு இதுவரைக்கும் எந்த முடிவு எடுக்கவில்லை. அந்த மாதிரி ஏதாவது முடிவு எடுத்தால் நான் அதுக்கு நான் காமெண்ட் இப்போ சொல்ல விரும்புகிறேன். அதுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், ஏன்னா எனக்கு அவங்களோட 6 வருஷம் நான் இருந்தேன். செக்ரட்டரி, பிரின்சிபல் செக்ரட்டரி, சிஎம் செக்ரட்டரியாக இருந்தேன், அதுக்கப்புறம் சீஃப் செக்ரட்டரி. என்னுடைய அவங்க தான் என்னுடைய லீடர், அம்மா தான், அதாவது ஜெயலலிதா அம்மா தான். அதோடு முடிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் நெடுத்தருவில் தள்ளப்பட்டிருக்கேன். இப்போது சமுதாய சேவையில் ஒரு 1.5 வருஷமாக தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை சமுதாயங்கள் சந்தித்து அவங்களுடைய பிரச்சனைகள் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏதாவது அரசியல் குரல் கொடுக்கணும்னு தான் என்னுடைய எண்ணம். தவிர நான் அரசியலுக்கு வரணும், இல்லை ஒரு எம்எல்ஏ கண்டிப்பாக பண்ணணும் அந்த மாதிரி எண்ணம் எனக்கு கிடையாது. ஆனாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை சமுதாயங்களில் நான் தலைவர் உருவாக்குறேன், அது மட்டும் கண்டிப்பாக சொல்லணும். தெலுங்கு சமுதாயம் முக்கியமாக, தெலுங்கு சமுதாயம், கன்னட சமுதாயம், சௌராஷ்டிர சமுதாயம் போன்ற நிறைய சமுதாயங்களுக்கு இன்றைக்கு சரியான ரெப்ரசன்டேஷன் இல்லை. அவங்களுக்கு நான் அரசியல் குரலாக இருப்பேன் சொல்ல மட்டும் என்னால் சொல்ல முடியும். நான் நேரடியான அரசியல் அம்மாவுக்கு அவங்களுக்கு ஒரு சம்பந்தம் ஸ்ரீமான் சுந்தரம் அவர்கள் அம்மா எழுச்சி தலைவர் செயலாளர் விடுதலை கழகம் நாகராஜர், விடுதலை கழகம் தலைவராக இவங்க எல்லாம் என்னுடைய பாத்திர எல்லாம் எங்கள் சிஎம் கண்ணன் எல்லாருக்கும் மாநில தலைவர் வரதராஜன் அவர்களோட வந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை சமுதாயங்கள் என்னுடைய வெள்ளாளர் சமுதாயத்தில் சம்மந்தப்பட்டவங்க சொன்னாக இருக்கிறாங்க. அதே மாதிரி யாதவ சமுதாயத்தை சம்மந்தப்பட்டவங்க இந்த ஆர்மார் பாசனம். இது ஒரு தெலுங்கு சமுதாயத்துக்கு மட்டுமல்ல, இது தமிழ் சமுதாயத்துக்கு ஒட்டுமொத்தமாக தமிழ் சமுதாயத்தில் அத்தனை மக்களுக்கும் என்னுடைய குரல் கொடுக்கணும். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.